Hi guys, in the video, we will talk about plant hormones. Let's talk about the video. Hormones. Hormones are a virus. Hormones are chemical. That is the human's body. Humans கிட்டயும் அதுக்கு மா animals கிட்டயும் plants கிட்டயும் இருக்கும் அப்படி animals கிட்ட இருக்குனா இப்ப நமக்கு எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு தூக்கம் வருது பசிக்குது அப்படினா அதுக்கு எல்லாமே ஹார்மோன்ஸ் தான் காரணம் இப்ப நம்ம பிளான்ட் வளக்குறோனா அந்த பிளான்ட்ட மாதிரி சன்லைட் இருந்ததா அந்த பிளான்ட்டும் அந்த சன்லைட் பார்த்த மாதிரி பெண்ட் ஆகி தான் வளரும் சோ அதுக்குள்ள ஹார்மோன் தான் காரணம் இப்ப நம்ம ஹியூமன்ஸ் பாடியிலயும் அந்த ஹார்மோன் இருக்கலாம் பட் அது ரொம்பவே சின்ன கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஆனாலும் அது ஒரு இம்பார்ட்டன்ட்டான பார்ட் இப்ப நம்ம பிளான்ட் ஹார்மோன பத்தி பார்க்கலாம் பிளான்ட் ஹார்மோன்ஸ்லயே ரெண்டு டூ டைப்ஸ் இருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஒரு அந்த பிளான்ட்ட வளர வைக்கக்கூடியது செகண்ட் டைப் வந்து அந்த பிளான்ட்ட வளர விடாம தடுக்கக்கூடியது பிளான்ட் ஹார்மோன்ஸ் மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்ஸின் பார்க்கலாம் ஒரு செல்ல வந்து பெருசாக்க வைக்கும் சைஸ வந்து பெருசாக்க வைக்கும் இப்ப வந்து ஆக்சிஜன் சன் பத்தி பார்க்கலாம் இங்க வந்து சன் இருக்குன்னா இங்க வந்து அந்த பிளான்டோட காம்பு இருக்கு இங்க அங்க அந்த சனுக்கு ஆப்போசிட்டா ஆக்சிஜன் இருக்கு அந்த அந்த ஆக்சிஜன்ல வந்து அந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும் சோ அதுக்காக வந்து அந்த அந்த காம்பு வந்து அந்த சனுக்கு ஏத்த மாதிரி வளையும் இப்ப வந்து கிபர்லின்னா என்னன்னு பார்க்கலாம் இது வந்து இதுல வந்து இங்க வந்து நோடு இருக்கு இதுல வந்து நோடு வந்து இங்க வந்து இங்கேயும் இங்கேயும் வந்து நோடு இருக்கு இது பேரு இன்டர்நோட் இது வந்து எப்படி இதுக்குள்ளதான் வந்து கிபர்லின் இருக்கு இந்த கிபர்லின் வந்து என்ன டிசைட் பண்ணோம்னா இது வந்து நம்ம வந்து சின்னதா இருக்கணுமா பெருசா இருக்கணுமான்னு இங்க டிசைட் பண்ணோம் இங்க வந்து கிபர்லின் வந்து அதிகமா இருக்கு அதனால இது ரொம்பவே லாங்கா இருக்கு பட் இதுல வந்து கிபர்லின் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அதனால வந்து லாங்காவே இல்லாம ரொம்பவே ஷார்ட்டா இருக்கு இப்போ வந்து நம்ம சைட்டோகினிஸ் பத்தி பார்க்கலாம் சைட்டோகினிஸ் வந்து எதுக்கு உதவுனா அது வந்து ஒரு பிளான்ஸ் வளர வைக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அது எதுக்கெல்லாம் உதவும் அது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செல் டிவிஷன் பண்ண நெக்ஸ்ட் வந்து விதைய வந்து முளைக்க வைக்கும் சைட்டோகினிஸும் ஆக்சினும் ரெண்டுமே ஒன்னா சேர்ந்தா வேலை செய்யும் இப்ப வந்து இங்க வந்து ஆக்சின் கம்மியா இருக்கணும் சைட்டோகினிஸ் இங்க அதிகமா இருக்கணும் இந்த வேர்ல வளர்றதுக்காக இங்க வந்து ஆக்சிஜன் அதிகமா இருக்கணும் சைட்டோகினஸ் கொஞ்சமா இருக்கணும் இப்ப வந்து இங்க இந்த ஆக்சிஜன் வந்து என்ன நினைக்கும்னா நடுவுல இருக்கிறது மட்டும்தான் வளரணும் இதெல்லாம் வந்து லீஃப்ல வளரக்கூடாதுன்னு நினைக்கும் சைட்டோகினஸ் வந்து என்ன வளர்க்கு நினைக்கும்னா இங்க நடு இங்கெல்லாம் இந்த மாதிரி லீஃப் எல்லாம் வளரணும் நடுவுல இருக்கிறது கொஞ்சமா வளரணும்னு இருக்கும் அதனால ரெண்டுமே சேர்த்தாதான் எல்லாமே ரெண்டுமே வளர்க்கிறோம் இப்ப வந்து நம்ம அப்சிசிக் ஆசிட் பத்தி பார்க்கலாம் அப்சிசிக் ஆசிட் வந்து பிளான்ட்ஸ் வந்து வளர்த்த தடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இப்ப வந்து இந்த லீஃப்குள்ள வந்து நிறைய இந்த மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸா ஒட்டி ஒட்டியா இருக்கும் அது பேர் தான் நம்ம அது பேர் தான் ஸ்டொமேட்டா அது வந்து தண்ணியை வந்து வெளியேற்றுறதுக்காக இருக்கும் அதை வந்து நம்மளால அப்படியே பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும் அது அதுல வந்து நிறைய தண்ணி இருக்கு அப்படின்னு இருந்தா அதுல அது வந்து இப்படி இருக்கும் வளைஞ்சு இந்த மாதிரி வளைஞ்சு இந்த மாதிரி இருக்கும் அப்படி தண்ணியே இல்ல அப்படின்னா ஆக்சிஜன் கேஸ் வந்து அதுக்கு மெசேஜ் அனுப்பும் அப்போ வந்து அந்த தண்ணி வந்து சுருங்கிக்கும் அதனால வந்து அப்ப வந்து தண்ணி வந்து வெளில போகாது அதனால தண்ணி வந்து சேவ் ஆயிடும்
இப்ப வந்து ஆக்சிசிக் ஆசிட் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, எல்லாம் வந்து உதறதுக்கும் பழம் வந்து உதறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. எப்படி நியூட்டன் வந்து கிராவிட்டி எப்படி கண்டுபிடிச்சாருனா, ஆப்பிள் தலை மேல விழும் போது அப்படி கண்டுபிடிச்சாரு. ஆனா வந்து அதுக்கு காரணம் அவரு கண்டுபிடிக்கல, நியூட்டன் கண்டுபிடிக்கல, அது ஆக்சிசிக் ஆசிட் தான் கண்டுபிடிச்சது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.